செந்தில் பாலாஜி உட்பட 4 பேர் இன்று அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. தமிழக அமைச்சரவையிலிருந்து 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு 4 பேர் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளனர். மேலும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்த பரிந்துரையை ஏற்று ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் வழங்கினார். இதனையடுத்து சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், சாமு நாசர் ஆகிய 4 பேர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்றனர். அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மூத்த அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் ஆளுநருடன் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள் ஆகியோர் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முன்னதாக துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். அமைச்சரவை மாற்றத்தை தொடர்ந்து முதலமைச்சரின் பரிந்துரையின் பேரில் பல்வேறு அமைச்சர்களின் இலாக்கா பொறுப்புகளும் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஏற்கனவே அவர் வகித்து வரும் இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறையுடன் கூடுதலாக திட்டம் மற்றும் மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிதாக அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை துறைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. அமைச்சர் நாசருக்கு சிறுபான்மை மற்றும் அயலக தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் கோவி செழியனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடிக்கு வனத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதிய அமைச்சராக பொறுப்பேற்ற ஆர் ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. வி மெய்யநாதனுக்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையும், கயல்விழி செல்வராஜுக்கு மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர் நலத்துறையும், மதிவேந்தனுக்கு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு பால்வளம், கதர்கிராம தொழில்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்கனவே கவனித்து வரும் நிதி மற்றும் தொல்லியல் துறைகளுடன் கூடுதலாக சுற்றுச்சூழல், மாசுக்கட்டுப்பாடு மற்றும் பருவநிலை மாற்றத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.